ஆன்லைன் செயலி மூலமாக லோன் வாங்கி தருவதாக கூறி ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை வாங்கிக் கொண்டு போலியான சான்றிதழ்களை தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட பெண் 8 மாத கைக்குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை மேற்கு தாம்பரம் கன்னடப்பாளையம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த வெங்கடேசன் சித்ரா தம்பதியர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் சித்ரா அவரது பெயரில் ஆன்லைனில் பைசா பஜார் செயலி மூலமாக லோன் பெற விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சில நாட்கள் கழித்து பைசா பஜார் நிறுவனத்திலிருந்து வருவதாக கூறி திவ்யா என்பவர் வெங்கடேசனின் வீட்டிற்கு வந்து அவரது மனைவியின் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டை வாங்கிக் கொண்டு சென்றுள்ளார். 2 நாட்கள் கழித்து ஓடிபி வந்ததாகவும் ஆனாலும் சித்ராவுக்கு லோன் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சித்ராவின் செல்போன் எண்ணிற்கு லோன் ஆப் மூலமாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 198,000 ரூபாய் லோன் பெற்றுள்ளதாகவும் இதற்கான இஎம்ஐ கட்ட சொல்லி செல்போன் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக தொந்தரவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 மாதங்கள் கழித்து வெங்கடேசன் வீட்டிற்கு வந்த வங்கி அதிகாரிகள் லோன் பெற்றதற்கான இஎம்ஐ கட்டவில்லை என்று கூறியுள்ளனர். அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சித்ராவின் கணவர் வெங்கடேசன் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த தாம்பரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஷகீலா மற்றும் உதவி ஆய்வாளர் தேவிகா தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பைசா பஜார் லோன் ஆப்பில் பணிபுரியும் திவ்யா என்கிற சித்ரா என்பவர் சித்ராவின் பெயரில் போலியாக சான்றிதழ்களை தயாரித்து லோன் பெற்றது தெரிய வந்தது. இதேபோன்று ஆன்லைன் ஆப்பில் லோன் கேட்டு விண்ணப்பித்த 50க்கும் மேற்பட்டோரிடம் மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 8 மாத கைக்குழந்தையுடன் திவ்யாவை கைது செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட திவ்யா மீது MKP நகர், நீலாங்கரை, தாம்பரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் புகார்கள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரது கணவர் சரவணன் இந்த மோசடிகளுக்கு உடந்தையாக இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாகியுள்ள சரவணனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லோன் ஆப்பில் கடன் பெறுவோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறையினர் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதுபோன்ற மோசடிகள் தொடர்ந்து நடைபெறுவது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனா்.